சிவன் கொடுத்த வரம். நீங்கள் அந்த பார்க்குற இந்த சின்ன இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோயில். அதாவது இடுக்கு பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்களே தவிர மேலே வந்து சிவலிங்கம் தான் இருக்கு. இதை பாருங்க, கோபுரத்தோடைய மேலே சிவலிங்கம் இருக்கு. அடுத்து வந்து கீழே எதிர்க்க வந்து நந்தி இருக்காரு. அப்ப நந்தி இருந்தா அதுக்கு யார் எதிர்க்க இருக்கணும்? இது வந்து சிவலிங்கம், உள்ள சிவலிங்கமா அரூபமா இருக்காரு. இது வழியா நுழைஞ்சு வர அத்தனை பேருக்கும் உடல் பிணிகளை போக்கக்கூடிய ஒரு வரத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில். நான் இதுக்கு முன்னாடியே நோயை தீர்க்கும் இடுக்கு பிள்ளையார் கோயில் அப்படின்னு ஒரு பதிவு எடுத்திருந்தேன். அன்னைக்கு எனக்கு புரியாத விஷயம் இன்னைக்கு புரியுது. இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் சொல்றமே தவிர இது எதிர்க்க நந்தி இருக்கு. இதோ பாருங்க, அப்ப நந்தி தேவருக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். அப்ப இது வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில் என்று சொல்வதை விட இடுக்கு பிள்ளையார் சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். இதோ பாருங்க, ஓம் போட்டிருக்கு, மேல வந்து சிவலிங்கம் இருக்கு, அதை முன்னாடியும் காட்டினா. இதோ பாருங்க, அப்ப இடுக்கு பிள்ளையார் என்ற பெயரை விட சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. இதுக்குள்ள நுழைஞ்சி வருவதே ஒரு உடல் ஆரோக்கியம், நம்ம உடம்பை பிடித்திருக்கிற பிணிகள் எல்லாம் விலகக்கூடியது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இந்த இடுக்கு பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய இந்த இடுக்கு சிவபெருமான் கோயில் என்றே இனி சொல்ல வேண்டும். இதை பாருங்க, இதை வந்து பிள்ளையார் கோயில் முதல் திருப்பணி செய்தன்னு போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில் என்று பெயர் எடுத்திருக்கு தவிர இடுக்கு சிவபெருமான் கோயில் என்று சொல்வதே சரியாக இருக்கும். அதற்கு காரணம் நந்திய பெருமான் இருக்கிறாரு, கோபுரத்துக்கு மேல சிவலிங்கம் இருக்கு. அப்ப இது வந்து இடுக்கு சிவபெருமான் கோவில் என்றே நான் இன்றைக்கு உணர்கிறேன். நல்லது செய்வதே வெற்றி மகாதுரை.